எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது சிறு வெள்ளாட்டு கிடைப்போல் கிடந்தே
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு நம்முடைய ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் நம்முடைய ஆராதனையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்போது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஞாயிறு ஆராதனையை தேவன் அபரீதமாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, வீடுகளிலே இருந்த வண்ணமாக இந்த ஆன்லைன் சர்வீஸிலே பங்கெடுக்கிற எல்லா மக்களையும், ட்ரிச்சி சிட்டியிலே உள்ள மக்கள், வெளியூர்களில் இருக்கிற மக்கள், வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவ்விதமாய் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அளவற்ற கிருபையை கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, உம்முடைய நாமம் முதலாவது மகிமைப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆராதனின் மூலமாய் பிரயோஜனம் அடைந்து ஆவிக்குரிய பக்தி விருத்திகளை நாங்கள் முன் செல்ல எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆரம்பம் முதல் கடைசி பரியந்தம் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய இராஜாங்கம் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாம் சங்கீதத்தை வாசித்து அதற்கு பிறகு நாம் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சங்கீதம், டாக்டர் புஷ்பா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலே நாம் தேவனை துதித்து நாம் அனைவரும் ஆராதிக்கப் போகிறோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு தெரிந்த பாடல்களைத்தான் நாங்கள் பாடுகிறோம். முதலாவதாக இஸ்ரவேலின் ராஜாவே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம். ராஜாவே, என் தேவ நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ராஜாவே, என் தேவ நாம் கர்த்தரே, நேரங்களில்
பிரச்சனை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நேரி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக இருக்கரும் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் cheap
போற்றுகிறோமே துதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்திருக்கிற இந்த நாட்களில் யாரும் வீட்டுக்கு வெளியே போக முடியாது, எந்த காரியத்தையும் சுதந்திரமாய் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்காத இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு துணை நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே நீர் கைவிடாமல் எப்பொழுதும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அப்படியே நாம் ஆவிலே நிறைந்து ஆவிக்குள்ளாக ஆண்டவரை தொழுது கொள்ளலாமா? அடுத்த லெவல் ஆஃப் வர்ஷிப்க்கு நாம் செல்ல வேண்டும். எல்லாம் ஆவிக்குள்ளே நாம் தொழுது கொள்ளலாம். Uri ba 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 shantara ba ra ba la ba ra ba ra ba Uri ba la ba shantara ba ra ba la ba ra ba ra ba Oh we worship you Lord we worship you Uri ba shantara ba ra ba la ba ra ba la ba ra ba ra ba Uri ba la ba ra ba la ba ra ba ra ba ra ba Mere vulavu nalla vare vulavu alla varadavare Oh mai pole yaru illai appa ra ba 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 shantara ba 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 oh hallelujah veedugalile irundhalum kathrude naalile aavikkulla aanane endru andha armiyana apostolan yovan padmuthivile irundhu aavikkulle aanare adhe pole naamum kuda veedugalile irundhalum adhe aavikkullaga konja neram aavile aanala aandavare aaradhikkalama ra ba 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 Hallelujah, 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 hallelujah. Oh, Rabba, 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 துதிங்க குடும்ப குடும்பமா எல்லாரும் துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், குடும்ப குடும்பமா எல்லாரும் துதிங்க. இருக்கிற இடங்களிலே நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. Right now in the name of Jesus the Holy Spirit God should come upon all of our houses. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் இறங்கி கிரியை செய்வாராக. நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மட்டுமல்ல அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவரை அனுபவித்து எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி எல்லாம் துதிக்கலாமா? போற்றுகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா லார்ட், ஹல்லேலூயா. Oh, we worship you, we worship you, we worship you. Oh, we exalt your name, oh God. We exalt your name, oh God. Hallelujah, you are a king of kings. Oh, you are a prince of peace. Hallelujah, நீர் சமாதான பிரபு, ராஜாதி ராஜா. Hallelujah, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். Hallelujah, hallelujah. அருமையானவர்களே, இந்த வேளையிலே உங்கள் வீடுகளில் இருந்தவ நம்ம எல்லாரும் சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற மறுபடியும் சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த கொரோனா வைரஸை கம்ப்ளீட்டா மாற்றுவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். மனிதரால் கூடாத எதுவுமே தேவனால் மட்டுமே கூடும். ஆகவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த உலகத்துல நாம் ஆராதிக்கிற தேவனை போல வேற நல்ல தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எல்லாரும் பாடலாமா? பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus.
most heavenly Father, we thank you for this wonderful worship, O Lord Jesus. Lord, we thank you for your presence amongst us today, O Father God, and thank you for ministering among us, Lord Jesus. Lord, thank you for blessing our hearts and protecting us, O Father God. God, we give the rest of the service into your mighty hands, O Father God. You take control. In your mighty name we pray. Amen. Amen. அப்படியே தொடர்ந்து நாம் ஜெபநலிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம அந்த ஆவியின் பிரசன்னத்தோடு அப்படியே தொடர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். முதலாவது ஜெப குறிப்பு சகோதரி புஷ்பா ஜெபிக்க போறாங்க. இந்தியாவிலே ரெட் அலர்ட் பாதித்த எல்லா இடங்களிலும் மக்கள் கவனமாக இருக்கவும், அந்த ரெட் அலர்ட் அந்த நிலையிலிருந்து எல்லாரும் மீண்டு வந்து அவர்கள் பாதுகாப்பாக நல்ல ஒரு சேஃப் ஜோனுக்கு அவர்கள் கடந்து வரவும், சுகத்தோடு யாவரும் காணப்பட தேவன் கிரியை செய்ய. சகோதரி புஷ்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணுற கேட்கப்பட்ட குறிப்புக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, இந்த தேசத்தில் உலகம் முழுக்க ஏசப்பா இருக்கிற கொள்ளை வியாதியிலேருந்து ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்க போகிறோமேக்கா நன்றி ஏசப்பா. ரெட் அலர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நன்றி ஏசப்பா. அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய மக்களுக்கு ஏசப்பா ரத்தம் கொண்டு முத்திரிட்டு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொரு ரூல்ஸையும் கடைப்பிடித்து ஏசப்பா இருக்க கிருபை செய்ய போகிறோமேக்கா நன்றி. ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகமெல்லாம் தீர்க்காயசை கொடுத்து ஏசப்பா ஒவ்வொரு நம்ம எங்கள் ஊர் ஃபுல்லும் எங்களை பத்திரமாய் பாதுகாக்க போகிறோமேக்கா நன்றி. மீதியான நிலம் கூட சகஜ நிலைக்கு திரும்பி வரும்படியாக. Heavenly Father God, we thank you for this wonderful day, Lord Jesus. Lord, we come into your presence and we submit this prayer request to you, O Lord Jesus. Lord, we pray that there will be peace soon, O Father God, and you will cure all the people who are affected by the virus, O Father God, and that you would stop everything soon, O Father God. Lord, I pray that you will have mercy upon your people, O Father God, and that you would show grace upon us, Lord Jesus. Lord, you heal everyone, O Father God, and God, thank you for this period that you've given us, O Father God, that we get close to you, O Lord Jesus, and that we are able to hear your voice, O Lord Jesus. And Lord, we thank you that even though it's tough times, O Father God, it's still a period of transformation in our lives, Lord Jesus. Lord, according to your time and according to your purpose, O Father God, whenever is your will, O Lord Jesus, you stop whatever is happening, O Lord Jesus. And we just give everything and all the people who are affected under your mighty hands, Lord Jesus. You take care of them, Lord Jesus. In your name we pray. Amen. 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 Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இப்பொழுது மூன்றாவது ஜபக்குறிப்பு. நம்முடைய இந்த தேசம் முழுவதுமே சின்ன சின்ன வருமானத்தில் வாழ்ந்த குடும்பங்கள் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் நல்லா செய்கிறாங்க. அரசாங்கத்தில் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு நான் சில கிராமங்களெல்லாம் நான் விசாரித்து பார்த்தபோது அங்கே உடனே நிறைய உதவிகள் செய்கிறாங்க. நம்முடைய சபையின் மூலமாகவும் சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த மக்களுடைய தேவைகள் பூரணமாக சந்திக்கப்பட நாம் இப்போ ஜெபிப்போம். சாம் சுந்தரம் சோதரிகர ராஜா, தகப்பனே நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் எங்கள் நாங்கள் தாழ்த்துகிற ராஜா, ஏசப்பா சிறிய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா, ப்ராவர்ட்டி பீப்புளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே வருமானம் இல்லாமல் தகப்பனை தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் ஆறுதலாக இருங்க, நீங்கள் தேறுதலாக இருங்க ராஜா, நீங்கள் பலப்படுத்துங்க. அவள் தேவைகளை தேவன் சந்திக்கிறதற்காகவும் நாங்கள் சோதரிக்கிறோம். நீர் மறைவான மண்ணாவே எங்களை தருகிறதற்காக, அவர்களை என்னை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துங்க ராஜா, போகாதபடி தகப்பனை நோக்கி அதிகமாய் பார்க்கும்படியாக. தேவ கிருபை அவர்களோடு கூட கடந்து வரட்டும் ராஜா. எல்லாரும் தகப்பனை பக்கத்தில் இருக்க ஹெல்ப் பண்ண தேவன் கிருபை பாராட்ட பண்ணும்படியும் ஆகணங்கள் செபிக்கிறோம். நம்முடைய ஆவியானவர் தாமே நீங்க பலப்படுத்துங்க. எல்லாத்தையும் சோர்ந்து போகாதபடி கதாவையை நோக்கி பார்க்கும்படியாக. தேவ பலத்தையும் கிருபையும் தந்தரல பண்ணும்படியும் ஆகணங்கள் செபிக்கிறோம். முழுமையாய் நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி. ஜெபித்த மூன்று பேருக்கும் நன்றி செலுத்துகிறோம். சபை மக்கள், நீங்களும் உங்கள் வீடுகளிலே தொடர்ந்து இதுபோல குறிப்புகளுக்காக, இன்னும் அநேக குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். இப்போது காணிக்கைகளை குறித்த சில முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இதுவரை இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே கூட தசம பாகங்கள் காணிக்கைகளை கூகுள் பே மூலமாக நிறைய பேர் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்டிலும் நிறைய பேர் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் அதிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இடர்பாடுகளான சூழ்நிலை வந்தாலும் ஊழியங்களை ஆதரிக்கிற அந்த மனது மிகப்பெரியது.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நமது நெட்வொர்க், நாம் செய்கிற நம்முடைய சபை நெட்வொர்க் ஏரியாவில் நிறைய மக்கள் கஷ்டப்படுவதாகவும், அதுபோல் நெட்வொர்க் பாஸ்டர்ஸ் அவர்களுக்கெல்லாம் உதவி தேவை என்று டெலிஃபோன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிளை சபைகளுக்கும் அந்த மக்களுக்கும் எல்லாமே ரொம்ப பூவர் ஏரியாவில் வாழ்பவர்கள், உங்களுக்கு தெரியும் நம்முடைய மலைஜாதி மக்கள் மத்தியிலே நாம் ஊழியம் செய்கிறோம், அவர்களுக்கெல்லாம் நாம் உதவியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஸோ இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். உதவுவதற்கு யாருக்கெல்லாம் மனம் உண்டோ நீங்கள் உங்களுடைய மனதை அதற்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தசம பாகம் மற்றும் காணிக்கைகளை தொடர்ந்து அனுப்புவதற்கு அந்த டீட்டெயில் வேண்டும் என்று சொல்பவர்கள் ஸ்க்ரீனில் எப்படி கூகுள் பே மூலமாக செய்ய வேண்டும் என்றும், ஆன்லைன் பே இல்லை என்றால் பேங்க் டு பேங்க் எப்படி அனுப்ப வேண்டும் என்று விவரங்கள் அதிலே உண்டு. அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம். மட்டும் அல்ல, நம்முடைய சபைக்கு வருபவர்களிலே யாரேனும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் மௌனமாக யாருக்கு சொல்லாமல் தனியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு அன்றாட உணவுக்கு வேண்டிய தட்டுப்பாடோ சிரமங்களோ யாருக்கு இருந்தாலும் சரி, உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்கெங்கோ உள்ளவர்களையெல்லாம் நேசித்து உதவி செய்கிற நாம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்போமா? கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையானது என்னவோ இயன்றதை நாங்கள் செய்து உங்களுக்கு இந்த சூழ்நிலையிலே உதவியாக இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இப்போது ஒருமனப்பட்டு காணிக்கை தசமபாக நன்கொடைகள் அனுப்பினவர்களுக்காகவும் அனுப்ப ஆயத்தமாகிற மக்களுக்காகவும், ஒருவேளை உங்களில் யாருக்கேனும் சிரமமாய் பாரமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே இதுவரை காணிக்கை தசமபாகங்களை வங்கியின் மூலமாய் அனுப்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், இக்கட்டு நேரத்திலும் துயர நேரத்திலும் ஊழியங்களை நேசித்து இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற நல்ல மனப்பான்மையோடு அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிருபைகளை ஏராளமாய் தாரும். மேலும் இன்னும் அநேக மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய நெட்வொர்க் சபையின் ஏரியாக்களிலே பாஸ்டர்ஸ்க்கு, கிளை சபை மக்களுக்கு, கிளை சபை பூதர்களுக்கு இப்படி நாங்கள் அநேக உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதற்கெல்லாம் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஜனத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்பி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் அவர்களை ரைஸ் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுக்கு உமக்கென்று கொடுக்கிற காணிக்கை தசம்பாக நன்கொடைகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதி தரலும். கர்த்தருடைய கரம் எங்கள் மேலும் எங்கள் சபையின் பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற யாவர் மேலும் தங்கியிருப்பதாக ஆசீர்வதி தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இப்பொழுது காணிக்கை பாடல் சகோதரி ஷைனி அலிஸ், மை டாட்டர் வில் சிங் எ சாங்.
முதலாவதாக ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன் மூலமாய் ஆன்மீக மன்னாவை உட்கொண்டு நாங்கள் ஆன்ம பலத்தோடு உம்முடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு ஜீவியம் செய்ய எங்களை பலப்படுத்தி அருளும். எங்களோடு பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் செய்தியை கேட்கப் போவதற்கு முன்பதாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைய மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், சைக்காலஜிக்கலி நம்முடைய தேசத்து மக்களும் பிற நாட்டு மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாய் மனோ பயத்தோடு காணப்படுகிறார்கள். காரணம், இந்த கொரோனா வைரஸ் ஒரு பீதியையும் ஒரு பயத்தையும், விசேஷமாக மரண பயத்தை ஏற்படுத்துகிறது. சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று நாம் இருந்தாலும், யார் வருவார்கள், யாரோடு பேசுவோம், என்ன நடக்கும், மாஸ்க் அணிந்தார்களா அணியவில்லையா, இப்படி பல கோணங்களிலே ஒரு பயமும் ஒரு பீதியும் உண்டாகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகின்றோம். அமெரிக்காவிலே மரண எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. சைனாவிலே மரண எண்ணிக்கை பெருகினதை நாம் கேள்விப்படுவோம். இந்தியாவிலும் மளமளவென்று இந்த வைரஸுக்கு பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை பெருகிறது. நாம் அநேக இடங்களிலே ரெட் மார்க் செய்யப்பட்ட ஏரியாவாக நாம் கேள்விப்படுகிறோம். கட்டுப்படுத்த முடியவில்லை, மருந்தும் கையில் இல்லை, தடுப்பூசியும் கையில் இல்லை. முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, ஆனால் என்ன முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. ஆக மக்களுக்குள்ளே பயம், தலைவர்களுக்குள்ளே பயம், விசேஷமாய் நாட்டை முன்னின்று வழிநடத்துகிற தலைவர்கள் இந்த சீசனில் நாம் ஏன் தலைவர் ஆனோம் என்று பயப்படக்கூடிய விதத்தில் எல்லா சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பயம், மரண பயம். வீடுகளை விட்டு நாம் வெளியே வருவதில்லை. காரணம், அந்த தொற்று வியாதி வந்துவிட்டால் மரணமே வந்துவிடும் என்ற ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. ஸோ யார் தான் பயப்படாமல் இருக்க முடியும்? இது பொது உலகத்தினுடைய நியதியாக அனைவரும் பயந்த நிலையில் இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் வாழ்கிற மக்கள் ஒரு பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற இந்த காலங்களிலே மக்களுக்கு யார் தேற்றக்கூடிய வார்த்தையை சொல்ல முடியும்? எந்த மனிதனுடைய வார்த்தையும் மனுஷனை தேற்றாது, கட்டாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இயேசுவை பார்த்து நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல, இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னால் போதும், நாம் எல்லாரும் சுஸ்தமடைவோம், இல்லையென்றால் தைரியம் அடைவோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 23:4 நாம் வாசி கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையானவர்களே, இந்த வசனம் நமக்கு புதிதல்ல. சிறு பிராயத்திலிருந்தே, சண்டே ஸ்கூல்லிருந்தே நாம் எல்லாரையும் மனப்பாடம் செய்ய வைத்து நாம் மனப்பாடமாய் சொல்லுகிற வசனங்கள் தான் இந்த வசனம். அநேக நேரங்களில் நமக்கு ரொம்ப தெரிந்தவர்களுடைய பெயர் இனிஷியல் தெரியாது, சில நேரம் பெயர் தெரியாது. ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய ஃபோன் நம்பர் நமக்கு தெரியாது. ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாது. ரொம்ப பழகியிருப்போம், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இது பொதுவாக நாம், ஆனால் நான் ரொம்ப தெரியும். அதே போல தான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த வசனத்தினுடைய வரிகளுடைய அர்த்தங்கள் என்ன என்று நமக்கு அநேகருக்கு சரியாக தெரிவதில்லை. வசனம் இவ்விதமாய் நாம் வாசிக்க கேட்டோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, மரண இருளும் பொல்லாப்பும் எனக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்றார். கொரோனா வைரஸுக்கு எல்லாருமே பயந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நம்ம அதை தான் கொஞ்சம் கவனிக்கணும், அதை நம்ம பார்க்கணும். ஏன் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார்? ஸோ நம்பர் ஒன், ஒரு கேள்வி எழும்புகிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஏன் மரணத்திற்கு பயப்படுவதில்லை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரண பயம் உண்டா? இல்லை. சங்கீதக்காரனுடைய கூற்றின்படி மரண பயம் நமக்கு இல்லை. காரணம் என்ன? இன்றைக்குள்ள சூழல் இல்லை. நாம் சங்கீதம் 55:4 தான் இன்றைக்குள்ள சூழ்நிலை இருக்கிறது. சங்கீதம் 55:4, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது. இதுதான் இன்றைய நம்முடைய நாட்டு நிலைமை.
அதே சங்கீதக்காரன் என் இதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என் மேல் விழுந்தது இப்போது ஒரு மரண பயம் எல்லா இடத்திலும் திகில் பிடித்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் மரண செய்திகளும் மரண ஊலங்களும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன்னு சொல்கிறார் அப்படி என்ன இவருக்கு தைரியம் வந்திருக்கு என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவருக்குள்ளே உள்ள நம்பிக்கை அவருடைய நம்பிக்கையை நாம் இந்த வேளையில் யோசிக்க கடமைப்படுகிறோம் ரோமர் நிருபத்தில் இவ்விதமாய் 8:18 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று ரோமர் நிருபக்காரர் சொல்லுகிறார் ஆம் அருமையானவர்களே இது நம்முடைய நம்பிக்கை நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் உலகத்திலே பலவிதமான உலக சீற்றங்கள் இயற்கை மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் தொற்று வியாதிகள் இல்லை என்றால் பலதரப்பட்ட சாபங்கள் இல்லையில் வாதைகள் இப்படி பலதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காலத்தில் வருகிற பாடுகள் நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் இதையெல்லாவற்றையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிற வருங்கால வாழ்க்கை தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒன்று உண்டு அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து எதுவுமே அந்த மகிமைக்கு அந்த அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஆண்டவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான அந்த வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல ஸோ பூமியிலே நோய்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம் மரணம் கூட சம்பவிக்கலாம் இவைகள் எல்லாம் நடந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரண பயம் இல்லை காரணம் என்னவென்றால் ஒரு மகிமையான வாழ்க்கை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார் அதோடு இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒன்றுமில்லை அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மனதைரியமாக இருக்கிறார்கள் தேவன் மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் தேவன் மகிமையான வருங்காலத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார் ஆகையால் நாம் உலகத்திலே காணப்படுகிற எல்லா மாற்றமான அல்லது அனுகூலம் இல்லாத அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் தைரியமாக இருக்க முடியும் நாம் நம்பிக்கையோடு இருக்க முடியும் எல்லாரும் பயப்படுற மாதிரி நாம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் எதுவும் நடக்கலாம் பூமியிலே மரணம் என்பது அது ஒரு வழியாக தேவனை சார்வதற்கு ஒரு வழியாக வைத்திருக்கிறார் பின்பு மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் நியாயத்திருப்பு அடைவதும் எழுதப்பட்டிருக்கிறது சாகா வரம் பெற்று யாரும் வரவில்லை சமீப காலங்களாக சாவாமை குறித்த போதனைகளும் வந்துவிட்டது அதில் இந்தியாவிலே சென்னையில் இந்த போதனைகள் வந்த பிறகுதான் நிறைய மரணங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் மரணம் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஆனால் அந்த மரணத்தை கண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் மகிமையான வருங்காலத்தை அந்த நம்பிக்கையை தேவன் நம் அனைவருக்கும் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே ஏசையா 57:2 விதமாய் வாசிக்கிறோம் நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தாங்கள் படுக்கைகளில் இளைப்பார்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பார்கிறார்கள் ஆகவே மரணம் என்பது ஒரு பயங்கரமானதாக சித்தரிக்கப்படவில்லை பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது ஆகவே மரண பயமும் மரண திகிலும் நமக்கு வர வேண்டாம் அதற்காக மாஸ்க் கட்டாமல் போங்கன்னு நான் சொல்லலை பாதுகாப்பு தேவை மாஸ்க் கட்டாமையும் பாதுகாப்பு இல்லாமையும் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மதிக்காமலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை விசுவாசி எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுவது அது தவறான விஷயம் அது அப்படி அல்ல நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆனால் எனக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்ற ஒரு பயத்திற்கும் அச்சத்திற்கும் நாம் இடம் தர வேண்டாம் காரணம் என்ன நமக்கு மரணம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அல்ல எதிர்காலம் அற்ற ஒரு விஷயமும் அல்ல நமக்கு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறார் பழையற்பாட்டு கால விசுவாசியாகிய சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுவார் என்றால் புதிய ஏற்பாட்டு நம்பிக்கைக்குரியவர்களாகிய நாம் இக்காலத்திலே படுகிற பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் இனி வெளிப்பட போகிற அந்த மகிமை எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து நாம் எவ்வளவு தைரியப்பட வேண்டும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும்
இந்த நாட்களிலும் கூட நெருக்கடியான நாட்களிலும் கூட கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்கணும். அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், துளிர் விட்டாலும் சரி விடாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்த அது பலன் தந்தாலும் சரி தராமல் போனாலும் சரி, என்ன கனி தரும் மரங்கள் கனி கொடுத்தாலும் சரி கனி கொடுக்காமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் நம்ம இந்த காலங்களிலே நம்ம வெளியில் போக முடியல, நம்முடைய சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. எஸ் தட்ஸ் ட்ரூ. ஏனென்று கேட்டுக்கொண்டிருக்கிற காலம் அல்ல. எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் ஓகே, ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை குறித்த எண்ணங்கள் நமக்கு பெருகணும், தியானங்கள் பெருக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ தேவனோட பிள்ளைகள் நாம் மரணத்திற்கு பயப்படுவதில்லை. காரணம், நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, மட்டும் அல்ல, இந்த மரணம் என்பது ஒரு முடிவு என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். நமக்கு அது முடிவு அல்ல, அது துவக்கம். நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம். என்ன துவக்கம்? பொற்கால வாழ்க்கையின் துவக்கம் அது. ஸோ மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு அற்புதமான பொற்கால வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். மரணம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோபான் 5:24 இவ்விதமாய் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று. மரணத்தை விட்டு நீங்கி அவன் என்ன பண்ணுறான்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அதனால் மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனால் தேவனோட பிள்ளைகளுக்குள்ள நம்பிக்கை என்ன? ஆண்டவர் என்ன எதிர்காலம் தந்திருக்கிறார்? அதை விட்டு நீங்கினாலும் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் தேவனோட பிள்ளைகளுக்கு மரண பயம் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துயர் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் நாம் மரணத்தை குறித்து நாம் பயப்படுவதில்லை. காரணம், அவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார்? நித்திய ஜீவன் உண்டு. நாம் எல்லாரும் வீடுகளில் இருந்த வண்ணமாய் சொல்லுவோம், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே உட்படாமல் இருக்கிற நமக்கு அருமையானவர்களை நினைக்க வேண்டும். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அண்ணன் தம்பி, உடன்பிறப்புகள், நண்பர்கள், நம்முடைய அயலகத்தார், நம்மை நேசிப்பவர்கள் அல்லது நம்மை தூஷிப்பவர்கள் யாராக இருந்தால் என்ன, நம்முடைய தேசத்து மக்கள், அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய இந்த காலங்கள் நாம் ஜெபிக்கிற காலங்களாய் மாறட்டும். இந்த கொரோனா சீசன் முடிவு வரும், இது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். அதற்கு பிறகு சபைகள் நிரம்பும், நம்முடைய ஊழியத்திலே பலன் இல்லாத நாட்களாக அநேக நாட்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தோம் அல்லவா, அதற்கெல்லாம் பலன்களை பார்க்கிற நாட்களாய் ஆத்துமாக்கள் கொள்ளை கொள்ளையாய் வருவார்கள். விசுவாசிகள், உங்கள் மூடு மாறணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும், உங்கள் சிந்தனை மாறணும். எப்போதும் போல் அதெல்லாம் நார்மலானோடனே மறுபடியும் நார்மலாக நம்ம ஓட்டத்துக்கே ஓடக்கூடாது. ஸோ சரியான தருணத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். வெறும் இயேசுவை அறிவிக்கிற வேலை மட்டும் செய்யக்கூடாது, அறுவடை செய்கிற வேலை செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் நான் அறிவித்து விட்டேன் என்ற திருப்தியில் இருக்கிறோம். நோ, வெறும் அறிவித்தா போதாது. ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளோடு மட்டும் அவர் திருப்தி படுறதில்லை. அறிவிப்பது ஒரு வேளையினுடைய ஒரு பகுதி. அந்த வேளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அவர்களை அறுவடையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறபடியால் நாம் தைரியமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு அருமையானவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் போதெல்லாம் நானும் என் குடும்பம் எடுக்கிறோம் என்று மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. என் நண்பர்கள் இன்னும் வரவில்லையே என்ற கவலை நமக்கு தேவை. என் உறவுகள் வரவில்லையே என்ற பாரம் நமக்கு தேவை. நம்மோடு வேலை செய்கிற எவ்வளோ அன்பானவர்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளே வரவில்லையே என்ற ஒரு கவலையும் ஒரு பாரம் நமக்கு தேவை. அந்த பாரத்தோடு செயல்பட வேண்டும். உண்மை சொல்ல வேண்டுமென்றால் சபைகள் இன்னும் சபைகளாக இயங்கவில்லையே. இந்த கவலை தேவனுக்கு உண்டல்லவா? ஸோ சபைகள் சபைகளாக இயங்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வேலையில் செயல்படுவோம். ஒன்லி ப்ரீச்சர்ஸாக இருக்க வேண்டாம், ஹார்வெஸ்டர்ஸாக மாற வேண்டும். நீங்கள் சொல்லுகிற சத்தியம் அப்படியே ஆகாயத்திலிருந்து விதை தூவினது போல தூவி விட்டு விட்டு போய்விடக்கூடாது. நான் விதைத்து விட்டேன் என்று போய்விடக்கூடாது.
குறிப்பிடப்பட்ட ஆத்துமாக்களோடு பேசுவோம். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்மின் மூலமாக கனெக்ட் யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்களை தொடர்பணி செய்வோம், பின்தொடர்பணி செய்வோம், அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தேவன் நித்திய ஜீவன் தந்திருக்கிறார். அதே நித்திய ஜீவனை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பூமியிலே மரணத்துக்கு எல்லாரும் பயப்படுகிறார்கள், ஆகவே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் அப்படித்தான் இருக்கிறோமா? இல்லை. நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக எடுக்கிற முயற்சி ஏன் என்ற ஒரு கேள்விக்கு பதில் தேவை. நாம் மாஸ்க் அணிவதனுடைய காரணம் என்ன? நாம் சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவதனுடைய காரணம் என்ன? அல்லது அரசாங்க விதிமுறைகளை கையாளுகிற காரணம் என்ன? எல்லா விதத்திலும் சுகாதார பாதுகாப்போடு இருப்பதனுடைய காரணம் என்ன? ஏதோ பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையை மறுபடியும் எல்லாம் செட்டில் ஆன பிறகு எப்போதும் போல ஓடி நடக்கவா? கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்வதற்கா? இல்லை, இல்லை. நாம் இங்கேயும் அவரோடு வாழ்கிறோம், அங்கேயும் அவரோடு தான் வாழப்போகிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாம் இங்கே வாழ்வதும் அவரோடு, நாம் அங்கேயும் அவரோடு தான் வாழப்போகிறோம். ஆகவே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் அவருக்காக, நம்முடைய ஆண்டவருக்காக. நமக்கு ஜீவன் கொடுத்து நம்மை உயிரோடே வைத்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருடைய அந்த நோக்கம் நிறைவேற படைத்தான். படைப்பெல்லாம் மனுவிற்காக, மனுவை படைத்தான். தன்னை யார் என்று அறிந்து வணங்க ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதான் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். மானிட வர்க்கத்தினுடைய வாழ்க்கால நோக்கம் அதுதான். அப்படின்னா நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரை துதிக்கிற மக்களாக, துதிக்காமல் இருக்கிற மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்கிற மக்களாக மாற்ற வேண்டும். நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற மக்களோடு எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ, ஐக்கியப்படுகிறோமோ, அதற்கு மேலாக தேவனை அறிந்து கொள்ளாமல் தொழுது கொள்ளாமல் இருக்கிற, மந்தைக்கு வெளியிலே இருக்கிற ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவர்களையும் துதிக்க வைத்து அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தான் நாம் பூமியில் இருக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்டாப் ஆகி நார்மல் நிலைக்கு வந்த பிறகு திரும்பவும் எகெயின் லைஃப் ஸ்டார்ட் என்று சொன்ன உடனே மறுபடியும் ஓன் ஸ்டைலில் ஓடக்கூடாது. நமக்காக ஓடினது போதும், நமக்காக வாழ்ந்தது போதும், நமக்காக ஜீவித்தது போதும், ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுதின வாழ்க்கையில் எப்படியாயிலும் சிலரை நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக கொண்டு வர வேண்டும். நமக்கு மரண பயம் இல்லை, ஆனால் நாம் ஏன் உயிரோடு வாழ வேண்டும்? எப்படியும் ஒரு சிலரை ஆண்டவருடைய பட்சமாய் கொண்டு வரத்தானே. உலகத்து மக்களிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அவர்களுடைய சொந்த வாழ்வை குறித்து மட்டும்தான் அக்கறையாக இருப்பார்கள். ஸோ இந்த இடத்திலே தான் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அந்த பர்பஸ், லைஃப் பர்பஸ் என்னன்றதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ கர்த்தர் நமக்கு புரிய வைப்பாராக. நாம் ஒரு தெளிவடைந்து இந்த காரியங்களிலே சரியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. மரணம் என்பது நமக்கு முடிவல்ல, அது துவக்கம். நமக்கு நித்திய ஜீவன் நம்பிக்கை உண்டு, ஆகையால் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் அநேகரை ஆதாயப்படுத்த தேவன் இந்த நாட்களிலே கிருபை செய்வாராக. நாமும் சொல்லுவோம் சங்கீதக்காரனை போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு என்ற இடத்திலே நீங்கள் தாராளமாக கொரோனா வைரஸுக்கு என்று நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், கொரோனா வைரஸுக்கு பயப்படேன். சொல்வீங்களா? பயப்படேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி நாம் தைரியமாக சொல்வோம். காரணம் என்ன என்றால், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அவர் யுகா யுகமாய், அவர் வருங்காலத்திலே நாம் போன பிற்பாடும், அவருடைய ராஜ்யத்துக்கு போன பிறகும் யுகா யுகமாய் அவரோடு தான் இருக்க போகிறோம். அதான் நான் சொன்னேன், இங்கேயும் அவரோடு, அங்கேயும் அவரோடு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த உணர்வு, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், இந்த அனுபவம், வெறும் உணர்வு மட்டுமல்ல, அனுபவம் இது. என்னோடு கூட ஒருவர் வருகிறார் என்பதை நான் அனுபவிக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம். நான் தனியாக இல்லை. ஆண்டவர் சொன்னார், தம்முடைய மக்களுக்கு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடலை. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான்
உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஸோ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சீசன்லையும் நம்மோடு இருக்கிறார். வாழ்விலும் நம்மோடு இருக்கிறார், தாழ்விலும் நம்மோடு இருக்கிறார், சுகத்திலும் நம்மோடு இருக்கிறார், சுகவீனத்திலும் நம்மோடு இருக்கிறார், வறுமையிலும் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய பெருமையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய உயர்விலும் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய மேன்மையிலும் நம்மோடு கூட இருக்கிறார், சிறுமையிலும் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். ஸோ அதான் நமக்கு தைரியம், அதான் நமக்கு சந்தோஷம். ஸோ நாம் நம்மாலே வாழவில்லை, நாம் நம் திறமையாலே வாழவில்லை, நாம் நம்முடைய அறிவினாலும் வாழவில்லை, நாம் வாழ்வதெல்லாம் அவராலே. ஆண்டவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை. அதனால் நாமும் சங்கீதக்காரனோடு கூட இந்த நாட்களில் சொல்வோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகையால் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த நாட்கள் பயனுள்ள நாட்களாய், விசேஷமாய் வீட்டிலே முடங்கி கிடக்கிற இந்த நாட்கள் பயனுள்ள நாட்களாய், தொலைபேசியின் மூலமாய் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். மீடியா இருக்குது, மீடியாவை நாம் உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் ஆத்ம, குறிப்பிடப்பட்ட ஆத்ம அறுவடைக்காக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆத்ம அறுவடை செய்ய நாம் ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய ஒளியை தேவன் நமக்கு தந்து விட்டார், உன் ஒளி உண்மையில் உதித்தது, அதனால் ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். அந்த 23வது வசனத்தின் 4வது வசனம் அதனுடைய கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் நமக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கிறது. அதாவது மேய்ப்பர்கள் தங்கள் கையில் கோலும் வைத்திருப்பார்கள், தடியும் வைத்திருப்பார்கள். கோலின் மூலமாக உயரத்தில் இருக்கிற மரத்தின் உயரத்தில் இருக்கிற நல்ல பச்சையான இலைகளை வளைத்து ஆடுகளுக்கு கொடுப்பார். தடி அடி, தடி எதுக்கு? அடி, தடி அடி, அது அடிப்பதற்காக, கரெக்ஷனுக்காக. அப்போது மெய்ப்பன் கையில் கோலும் இருக்கிறது, தடியும் இருக்கிறது, ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, நமக்கு தேவையான ஊட்டச்சத்து, நமக்கு தேவையான உற்சாகம், நமக்கு தேவையான பலன், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் கோலின் மூலமாக கிடைக்கிறது. அதே சமயத்தில் நாம் பரிபூர்ணர்கள் அல்ல, நாம் குறைவுள்ளவர்கள். நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்கிறோம் என்று ஒரு நாளை சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்கள். பேச்சிலே குறை இருக்கிறது, நடக்கையிலே குறை இருக்கிறது, செய்கிற காரியங்களிலே குறை இருக்கிறது. ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை பர்ஃபெக்டால் நம்மால் செய்ய முடிவதில்லை, குறைகள் இருக்கிறது. நான் ஏனென்றால் நம் குறையுள்ள மனிதர்கள். அந்த குறைகளை ஆண்டவர் கரெக்ட் பண்ணுகிறார், தடி கரெக்ஷனை காட்டுகிறது. இப்போ என்கரேஜ்மெண்ட்டும் உண்டு, கரெக்ஷனும் உண்டு. இது ரெண்டும் நமக்கு ஏன் ஆண்டவர் செய்கிறார் என்றால் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நாம் பரிபூர்ணர்கள் அல்ல, நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் சபையிலே சபையை மேய்ப்பதற்காக ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் வைக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார் என்று எபேசிய நிருபத்தில் வாசிக்கிறார். எதற்காக? சபையை மேய்க்க, சபைக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க, போதனைகளை கொடுக்க, சபை மக்கள் குறைகள் தவறுகள் செய்யும்போது அவர்களை சீர்படுத்த. ஸோ எபேசிய நிருபத்தில் பரிசுத்தவான்களை சீர்படுத்தும்படி ஆண்டவர் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் சீர்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய பலரும் என்னை என்கரேஜ் பண்ணணும், என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் என்று மட்டும் நினைக்கிறார்கள். உங்களை என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது, பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் உங்கள் குறைகளை சுட்டி காட்டி கரெக்ட் பண்ணும்போது, தம்பி இதை நீ செய்யக்கூடாதப்பா, மகளே இதை செய்யக்கூடாது, மகளே இந்த விஷயத்தில் இது தவறு என்று ஏதேனும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அநேக நேரங்களிலே கரெக்ஷனை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய பிரதான மேய்ப்பன், நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கோலின் மூலம் என்கரேஜ்மெண்ட்டும் தடியின் மூலம் கரெக்ஷனையும் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். எதற்கென்றால் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற அந்த நாள் பரியந்தம், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்றால் என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேகருடைய வாழ்க்கையை நாம் கவனித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 3 மாதத்தில் பின்வாங்கி போகிறாங்க, 1 வருஷத்தில் பின்வாங்கி போகிறாங்க,
மூன்றாண்டுகளே பின்வாங்குறாங்க, சிலர் 30 வருஷத்துக்கு பிறகு கூட பின்வாங்குறாங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் பின்வாங்கி போவதற்கான வேலையை பிசாசானவன் செய்து கொண்டே இருக்கிறான். தொடர்ச்சியாக ஆண்டவரை விட்டு நம்ம வழிவிலக பண்ணுற வேலையை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். எப்போதெல்லாம் ஆண்டவருடைய கோல் நம்மை தேற்றுகிறதோ அப்போதெல்லாம் நாம் சந்தோஷப்படுவோம். எப்போதெல்லாம் கரெக்ஷன் வருகிறதோ நாம் சீர்படுத்தப்படக்கூடிய கடினம் இல்லை என்றால் கண்டிதம் இல்லை என்றால் சிட்சை இவைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் பிசாசானவன் நம்மை சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து நம்மை தூரம் கொண்டு போகிறான். ஆகவேதான் அநேக நேரங்களிலே சபையோடு ரொம்ப ஐக்கியமாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சபையோடு உள்ள ஐக்கியம் குறைந்து, அன்பு குறைந்து, ஊழியக்காரோடு இருந்த பாசம் குறைந்து, என மற்றவர்களோடு உள்ள தேவ பிள்ளைகளோடு உள்ள பாச அன்பு குறைந்து அப்படியே தனிந்து போய்விடுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியாவிலோ இந்தியாவுக்கு வெளியிலோ யார் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தனிந்து போய்விட்டீர்களா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? கோல் உங்களை உற்சாகப்படுத்துகிற கோல் வரும்போது சந்தோஷிக்கிற நீங்கள், உங்களை கரெக்ட் பண்ணுகிற தடி வரும்போது சோர்ந்து பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தூரமாகிறீர்களா? இல்லை, இது ரெண்டுமே ஆண்டவர் பயன்படுத்துகிற ஆயுதம், ரெண்டும் நமக்கு ஆசீர்வாதம். எந்த அளவிற்கு கோல் நமக்கு ஆசீர்வாதமோ அந்த அளவுக்கு தடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இது ரெண்டில் ஒன்று தான் வேணும்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் வேண்டும். அதுதான் பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப். அன்பும் நமக்கு தேவை, கண்டிப்பும் நமக்கு தேவை. எப்போதும் வெறும் அன்பான பிரசங்கம் மட்டுமே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. கடினமாய் நம்மை சீர்திருத்துகிற, கடினமாய் தீர்க்கதரிசி எப்படி உரைப்பார்களோ அதுபோல் கடின சொற்கள் சில நேரம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவன் நம்மை உருவாக்குகிறார். அப்போ இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிற அந்த வசனம் எவ்வளவு மனதார சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மனமாற அதை சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், நம்பிக்கையோடு சொல்லுகிறார், எதிர்கால அந்த வாஞ்சையோடு சொல்லுகிறார், எதிர்கால நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அடுத்து ஆணித்தரமாக ஒரு திறவுகோல் வசனமாக சொல்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதான் நம்முடைய அனுபவம். ஸோ இந்த வேளையிலே நீங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் ஒரு அலையிலையா சொல்லுங்கள், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று எல்லாரும் சொல்லுங்கள். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாரும் சொல்லணும் ஆமேன். அதான் நமக்கு பலனை தருகிறது. இந்த நாட்கள் சபை கூடி வருகிற அனுபவங்கள் நமக்கு இல்லை, தனித்தனியாக இருக்கிறோம், யாரும் நம்மை பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அந்த பிரசனை நம்மை ஆட்கொள்ளுகிறது, அந்த கனெக்ஷனுக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அடுத்தது இந்த வசனத்தை சிரிச்ச முகமாக சந்தோஷமாக நான் சொல்ல சொல்ல நீங்களும் வீட்டில் இருந்து சொல்லுங்கள். உமது கோலும், எல்லாரும் சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ ரெண்டுமே தேற்றத்தான். தடியை எடுத்தால் பயந்து ஓடுறீங்க. சின்ன வயதில் என்னை நான் செய்த ஒரு குறும்பி நிமித்தமாக என்னுடைய அப்பா கையில் தடியை எடுத்தபோது நான் ஓடின ஓட்டத்தை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். பயங்கரமாக ஓடிட்டேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் என்னை பார்த்தாங்க, அவ்வளவுதான், அவ்வளவு ஓடிட்டேன். அநேக நேரங்களில் நாமும் கூட தடியை பார்த்தா ஓடுறோம் இல்லை, அந்த தடியின் மூலமாக நம்ம கரெக்ஷன் கிடைக்குது பாருங்கள், அந்த கரெக்ஷன் நம்மை தகுதிப்படுத்துகிறது. புரிந்து கொள்ளுவோம், கர்த்தாவே நீர் என்னை தண்டியும், நீதிமான் என்னை குட்டட்டும் சொல்லுவோம். நம்ம ஆண்டவரே நீர் என்னை கரெக்ட் பண்ணும். எனக்கு அருமையான உள்ளே இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதாக. மரண பயம் நமக்கு இல்லை, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பூமியிலே நாம் பாதுகாப்போடு மாஸ்க் அணிந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கடைபிடித்து வாழ்வது எதற்கென்றால், இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களிலே அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதை நாம் மனதிலே கொள்ளுவோம். இங்கேயும் நாம் அவரோடு தான் இருக்கிறோம், மரணத்திற்கு பிற்பாடு அங்கேயும் அவரோடு தான் இருக்க போகிறோம். இங்கேயும் அவரோடு, அங்கேயும் அவரோடு. ஆகையால் நமக்கு எதை குறித்தும் என்ன இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. மட்டும் அல்ல, அவருடைய கோல் நம்மை தேற்றுகிறது, அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது. ஆகவே
இந்த அற்புதமான தேவனுடைய வசனங்களால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேளைக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 23:4 சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் தேற்றும் என்று நாங்களும் சொல்ல தைரியப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, சபை மக்களாகிய எங்கள் எல்லாரையும் உடைய காயப்பட்ட கரத்திலே கொடுக்கிறேன். குடும்ப குடும்பமாய் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி இந்த பூமியிலே வாழ்கிற காலத்திலே ஒரு கூட்ட மக்களை நித்திய ஜீவனுக்கு என்று ஆதாயப்படுத்த ஆயத்தப்படுத்த நீர் பக்குவப்படுத்தி உபயோகப்படுத்தி அருளும். யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சபையாக நாங்கள் ஒருமித்து தேசத்திலே உடைய நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மேன்மைப்படுத்தும், போதிய கிருபையிலே அவர்களுக்கு தாரும். எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும், எந்த வாதையும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய அபிஷேகத்தினுடைய வட்டத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும், உம்முடைய பிரசன்னத்தின் வட்டத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். யாவரும் சுபிட்சமாயிருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமயம் எல்லாமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் இருப்பதாக. உங்களுடைய வீடுகளிலே இந்த செய்திக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசித்து நீங்கள் தியானித்து வளருங்கள். மீண்டும் அடுத்த ஆன்லைன் சர்வீஸை நாம் காணும் வரை மாறாத நேசருடைய சமூகம் நம்மோடு இருக்கட்டும். விசேஷமாய் தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொள்ளுங்கள். அடிக்கடி எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய ஏதேனும் காரியங்கள் இருந்தால் தாராளமாக எங்களோடு கலந்து கொள்ளலாம். அவ்வப்போது வாட்ஸ்அப் மூலமாய் செய்திகளை பாருங்கள். நீங்களும் செய்திகளை அனுப்புங்கள். நாம் தூரத்தில் இருந்தாலும் நாம் தொடர்பிலே இருப்பவர்கள் என்பதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டேக் கேர், பை பை, காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆர் அட்ரஸ், கால்வரி லைஃப் சிட்டி சர்ச், 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், ஐயர்தோட்டம், எல்ஐசி காலனி, திருச்சி 21. மொபைல் நம்பர் 9629019192. ஆர் இமெயில் clcc.indiaoffice@gmail.com.
சான காரியம்